శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః, శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః, శ్రీమతే గోపాల దేశిక మహాదేశికాయ నమః, శ్రీమతే రఘువీర మహాదేశికాయ నమః. பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சே தியாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானிக் கற்போம் புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் ஒரு பக்தி நூல் என்ற தலைப்பில் அமைந்த பகுதியின் இரண்டாவது பாகத்தை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. பாத சேவனம். பரதஹ ஸ்ரீ பாதுகா சேவனே. பரதன் ராமனிடம் சாத்விகமான பக்தியை உடையவன். கேகய நாட்டிலிருந்து அயோத்தி திரும்பியதும் ராமனின் வனவாசத்திற்கு காரணம் கூனியும் தன் தாயும் தான் என அறிந்தான். ஹன்யாம் அஹம் இமாம் பாபாம் கைகேயீம் துஷ்டசாரிணீம் யதிமாம் தார்மிகோ ராஜா நாசூயேத் மாத்ருகாதகம். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 78. நாட்டை ஆண்ட அரசனை தசரதரை கொன்றும் நாட்டை ஆளும் உரிமையுள்ள அரசனை ராமனை காட்டிற்கு அனுப்பியும் பெரும் பாபங்களை புரிந்த கைகேயிக்கு உரிய மரண தண்டனையை இப்பொழுதே நிறைவேற்றுவேன். ஆனால் பரம தார்மிகனான ராமராஜன் என்னை தாயை கொன்ற பாபம் புரிந்தவன் எனக் கருதி அருகில் வர அனுமதிக்க மாட்டானே. இமாமபி ஹதாம் குப்ஜாம் யதி ஜானாதி ராகவஹாம் த்வாஞ்சமாம் சைவ தர்மாத்மானாபி பாஷிஷ்யதே த்ருவம். சத்ருக்னா, இந்த கூனியை கொன்றதாக அறிந்தால் அரவோனாகிய ராமன் உன்னோடும் என்னோடும் முகம் கொடுத்து பேசக்கூட மாட்டானே என்றான். இங்கு பரதனின் ராமபக்தி இருவரையும் காப்பாற்றிற்று. யதித்வார்யம் நசக்ஷ்யாமி விநிவர்த்தயிதும் வனாத் வனே தத்ரைவ வத்ஸ்யாமி யதார்யோ லக்ஷ்மணஸ்ததாம். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 82. காட்டிலிருந்து ராமனை நாட்டிற்கு திருப்பி அழைத்து வர முடியாவிட்டால் நானும் லக்ஷ்மணன் போன்று காட்டிலே அவன் திருவடி வாரத்திலேயே வசிப்பேன் என்று வசிஷ்டர் முதலியவர்களுக்கு எதிரில் சபதம் செய்தான். பின்னர் காடு சென்று ராமனிடம் எவ்வளவோ வாதிட்டும் வணங்கியும் இவன் எண்ணம் நிறைவேறவில்லை. எனவே அதிரோஹார்ய பாதாப்யாம் பாதுகே ஹேமபூஷிதே இமேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 112. பரதன் ராமனின் கட்டளைக்கு இணங்கி அவரால் ஏறி இறங்கி அனுகிரகிக்கப்பட்ட திருவடி நிலைகளை தலைமேல் தாங்கி நந்தி கிராமத்தில் அரியணை மீது அமர்த்தி பாதுகா சேவகனாக 14 ஆண்டு காலம் அரசாட்சி செய்தான். ராமனானையை மீறி சரணாகதி செய்து இளைய பெருமாள் காட்டிற்கு கூடவே வந்தார். ஆனால் பரதனோ நாடு திரும்புவேன் என சபதம் செய்திருந்தும் ராமனின் ஆணைக்கு பணிந்து நாடு திரும்பி ராம பாத சேவைக்கு பதிலாக ராம பாதுகா சேவையை செய்து வந்தான். இங்கு பரதனிடம் சீரிய சாத்விகமான பக்தியை காண்கிறோம். அர்ச்சன பக்தி. அர்ச்சாயாம் சபரி. சபரி எனும் மாது பம்பை நதிக்கரையில் உள்ள காட்டில் வாழ்ந்து வந்தாள்.
மதங்க முனிவர் தம் சீடர்களோடு பம்பையில் நீராடி தம் ஆசிரமத்திற்கு செல்வதை ஒரு நாள் பார்த்தாள். அன்று முதல் காட்டில் உள்ள உயர் ரக கனிகளையும் காய்ந்த சுள்ளிகளையும் பொறுக்கி அவர்கள் செல்லும் வழியில் வைத்துவிட்டு ஒதுங்கி நிற்பாள். ஒரு நாள் முனிவர் இவ்வுதவியை செய்பவர் யார் என நிமிர்ந்து பார்த்தார். சபரி கூப்பிய கையலாய் வணங்கினாள். முனிவரின் கடாட்சத்தை பெற்ற பிறகு ஆசிரமத்திற்கே சென்று அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வந்தாள். முனிவர்களும் சீடர்களும் இவ்வுலக வாழ்வை நீத்து மேல் உலகுக்கு புறப்படும் போது ராமன் இங்கு வரும்போது நமது ஆசிரமத்தில் அவரை உபசரித்து பின்னர் மேலுலகு வரலாம் என சபரியை பணித்தனர். அன்று முதல் சபரி கருமணிகை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே. பெருமாள் திருமொழி 1:1 என்று ராமன் வரவை எதிர்பார்த்து நின்றாள். கபந்தன் கூற்றுக்கு இணங்க ராமன் தம்பியுடன் பம்பைக்கு வந்தார். சபரியும் முனிவரின் சொல் உண்மையானதை நினைத்து அகமகிழ்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க அவர்களை அணுகி கொய்மலர் தூவி வணங்கி கைகளை கூப்பி வாய்ப்புதைத்து நின்றாள். பின்னர் சபரி ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழு அருவி கண்ணள் மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பில் காலம் யான் பூண்ட தவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள். கம்பராமாயணம் ஆரண்யகாண்டம் சபரிப்படலம். தனது ஆச்சாரிய பக்திக்கும் பரமாத்ம பக்திக்கும் உரிய பயன் இங்கேயே கிட்டியதே என அளவற்ற மகிழ்ச்சியுடன் தன் ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்று ராமன் லக்ஷ்மணன் திருவடிகளுக்கு திருமஞ்சனம் செய்து அந்நீரால் தன்னை அபிஷேகம் செய்து கொண்டு மிகுந்ததை பருகினாள். முறைப்படி அர்க்கியம் ஆச்சமனீயம் சமர்ப்பித்து இதுகாரும் சேமித்து வைத்திருந்த உலர்ந்த இனிய கனிகளையும் கும்பில் பழுத்த புதிய பழங்களையும் சமர்ப்பித்து பருகு நீரையும் அளித்தாள். நறுமண மலர் கொண்டு திருவடிகளில் அர்ச்சித்தாள். சக்கரவர்த்தி திருமகனும் உள்ளம் உவந்து அனுகிரகித்தார். தாமுவாச ததோ ராமோ ஶ்ரமணீம் சம்ஷிதவ்ரதாம் அர்ச்சிதோஹம் த்வயா பக்த்யா கச்ச காமம் யதாசுகம். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் 74. கருணா காகுத்தனும் ஆச்சாரியனுடைய பணிவிடையில் மண்டிக் கிடந்த சந்நியாசினியான சபரியை நோக்கி நான் உன்னால் பரமபக்தியுடன் நன்கு அர்ச்சிக்க உபசரிக்கப்பட்டேன். நீ இன்னலின்றி மகிழ்வுடன் விரும்பியதை அடைவாயாக என்றான். அவளும் ராமானுகிரகத்தால் இங்கேயே பக்தியின் பயனாய் விபவ பிரம்ம சாட்சா்காரத்தை பெற்றிருப்பினும் ஆச்சாரியனோடு பரபிரம்ம சாட்சா்காரத்தை பெற ராமனால் அனுமதிக்கப்பட்டு சுடர்விடும் அக்னியில் ஹாத்மஹவிசை தன்னை ஹோமம் செய்து பழிச்சிடும் மின்னல் கொடி போன்று அத்தீயினின்றும் கிளம்பி வானுலகு எய்தினாள். அவளின் ஆன்ம ஒளி பக்தியின் பெருமையை இவ்வுலகினருக்கு விளக்க எண்ணியதோ என்னும்படி அந்நாடு முழுவதும் தன் ஒளிக்கற்றையால் விளங்கும்படி செய்ததாம். என்னே பக்தியின் பெருமை! இக்கருத்தினை வால்மீகி விளக்குகின்றார். அனுஜ்ஞாதா துராமேண ஹுத்வாத்மானம் ஹுதாசனே ஜ்வலத்பாவக சங்காசா ஸ்வர்கமேவ ஜகாமசா விராஜயந்தி தம் தேசம் வித்யுத் சௌதாமினியதா. வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம். வந்தன பக்தி பிரணாமகரணே லங்காதிபகா. விபீஷணன் ராவணனுடைய தம்பி. ஆயினும் விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. விபீஷணன் பரம தார்மிகன். அரக்கர்கட்கு உரிய செய்கை சிறிதும் இல்லாதவன். எனவே கொடியன் ஆகிய அண்ணன் ராவணனிடம்
சீதையை ராமனிடம் சேர்ப்பித்துவிடு. இலங்கையில் பல அபசகுணங்களை பார்க்கிறேன். வலுவில் அழிவை தேடிக்கொள்ளாதே. பெண் பாவம் பொல்லாதது என பலவாறாக பல தடவை சபையில் சகோதர பாசத்தினால் அறிவுரை கூறினான். மரணம் நெருங்கும் போது மருத்துவரின் சொல் எடுபடாது. காலன் பிடரிகை பிடித்து தள்ள ராவணன், விபீஷணா, நீ அன்று பிறன் எவனாவது பேசியிருந்தால் அவன் இந்த க்ஷணமே உயிருடன் இருக்க மாட்டான். நொடியில் அவனை முடித்திருப்பேன். நீ அரக்கர் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு என்றான். நியாயவாதீ விபீஷணஹ உத்பபாதகதா பாணிஹ சதுர்பிஸ்ஸஹ ராக்ஷஸைஹ. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் 16. விபீஷணன் தன் சொல் நிற்காத இடத்தில் தான் நிற்பது தகாது என எண்ணி அண்ணனின் கொடும் சொல்லை பொறாது உற்ற நண்பர்கள் நால்வருடன் உயரே கிளம்பி ராமன் இருக்குமிடம் வந்தான். மேலும் சோஹம் புருஷிதஸ்தேன தாசவச்சாவமானிதா த்யக்த்வா புத்ராம்ஸ்ச தாராம்ஸ்ச ராகவம் சரணம் கதஹ. வார்கஸ்பத்ய ஸ்மிருதி. நேராக கடலின் அக்கறைக்கு சென்று நான் ராவணனால் கடிந்து பேசப்பட்டு வேலையாள் போன்று அவமதிக்கப்பட்டேன். எனவே ராஜ்ய போகங்களை உதறி மக்கள் மனைவி முதலியோரையும் வேண்டாம் என ஒதுக்கி பரமாத்மனியோரக்தா விரக்தா அபரமாத்மனி. பார்கஸ்பத்ய ஸ்மிருதி. என்றபடி பரமனை தவிர்த்தவைகளில் பற்று அறுத்து சர்வலோக சரண்யனான ராகவனை சரணடைந்தேன் என்றான். பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிரென்று இவர் பின் உதவாதறிந்தேன். வெறிந்து வந்து செறிந்தேன் நின்னடிக்கே திருவிண்ணகர் மேயவனே என்ற திருமங்கை மன்னனைப் போன்று உற்றவர்களை விட்டு அகிஞ்சனாய் பரமன் திருவடிகளையே பொருந்தி வணங்கினான். இடையில் சுக்ரீவன் முதலியோரால் சிறிது தாமதம் ஏற்படினும் தத்தம் அஸ்ய அபயம்மயா என்னால் விபீஷணனுக்கு அபயம் அளிக்கப்பட்டது என்ற ராகவனின் உறுதியான நிலையின் காரணமாக ஏற்கப்பட்டான். தர்மமும் ஞானமும் தவமும் வேலியாய் மறுவரும் பெருமையும் பொறையும் வாயிலாய் கருணையங் கோயிலுள் இருந்த கண்ணனை அருள்நெறி எய்து சென்று அடி வணங்கினான். கம்பராமாயணம் யுத்தகாண்டம் வீடணன். நாம் மதில் சூழ்ந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று பரமனை அடிபணிந்து வணங்குவது போல் விபீஷணனும் தர்மம் ஞானம் தவம் ஆகிய மூன்று பக்கங்களில் உள்ள மதில் சுவர், முன்புறம் பெருமை பொறுமை ஆகிற கோபுரவாயில், கருணைமயமான கர்ப்பகிரகம், அங்கு மூலஸ்தானத்தில் அருளை சுரக்கும் பக்தி மேலிட்டு பெருமாளை முறைப்படி உள்ளே சென்று தண்டம் போன்று விழுந்து வணங்கினான். சதுராமஸ்ய தர்மாத்மா நிபபாத விபீஷணஹ பாதயோ சரணான்வேஷி சதுர்பிஸ்ஸஹ ராக்ஷஸைஹ. நிபபாத விபீஷணஹ பாதயோ சரணான்வேஷி. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் 19. ராமன் திருவடிகளையே அடைக்கலமாய்க் கொண்டு விபீஷணன் அடிபணிந்தான். இங்கு வந்தன பக்தியை அடிபணிந்து உவக்கிறோம். மூலம் ராமபிரானை கற்போம் சீதா கல்யாணம். ஸ்ரீமத் ஆண்டவன் பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர்
ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன் ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.